பல கோடி அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒட்டி இருக்கிறதுனால தான் கை மாதிரி தெரியுது. எஸ்ஆர்னோ இப்போ ஆட்டம் பற்றி நீ படிச்சுட்ட, சேர்ந்து இருக்குன்றத படிச்சுட்ட, இது சேர்ந்து இருக்கணுன்றதை எதிராக வந்து இயக்குதுன்னு கேட்டார். ஆட்டமை பற்றி பேசின நம்ம ஆட்டமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுப்ரீம் பவரை பற்றி யாருமே பேசவே இல்லையே, இது நியாயமா அப்படின்னு வந்து கேட்டாராம். நம்ம வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா பண்ணார், டைமென்ஷனை ஓப்பன் பண்ணுவாராம். வேலாயுதம் முதலியார் கண்ணால் பார்த்த சாட்சியிருக்க, டைமென்ஷன் வேற, டைமென்ஷனை ஓப்பன் பண்ணி ஆக்சுவல் டெலிபோர்டேஷன் மிஷினே இல்லை, கண் மூடுவார், இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார், வேற ஒரு அந்த விசிபிலிட்டி ஓப்பன் ஆகும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க, அதை டைரெக்டாக பண்ணவர் அவர். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்தீங்களா, ஒரு படமும் பார்க்க மாட்டிங்களா, பார்த்தீங்களா பார்க்கலையா, பாருங்கள் கொஞ்சம் டைம்லாம் இருந்தால் அந்த படம் பாருங்கள், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லூசின்னு ஒரு மூவி இருக்குது அது பாருங்கள், லாஸ்ட்டு சோல்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நான் பியூர் சயின்ஸ் பேசிகிட்ருக்கேன், இந்த சயின்ஸு சயின்ஸை தாண்டின சயின்ஸ், நீங்கள் பேசுகிற சயின்ஸ் இல்லை, இந்த சயின்ஸ் இது சயின்ஸை தாண்டின சயின்ஸ். இது எப்போ ஒரு மனுஷன் நீங்கள் உண்மையாக இதை உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும். நீங்கள் சயின்ஸ் தானே பெருசுன்னு நீங்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. பெல்ஜியமில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு தெரியுமா, நான் போகல சார்ன்றீங்களா, 5th சால்வே கான்ஃபரன்ஸ் பெல்ஜியமில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு பேர் என்ன, 5th சால்வே கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டவங்களாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, நீல் போர், இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருந்த சில மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் கலந்துக்கிட்டாங்க. E=mc2ன்ற மாதிரியான தத்துவங்கள்லாம், கடந்த தத்துவங்களை எழுதினவங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய அறிவாளிகள் இருக்கக்கூடிய சபை. அந்த சபையில் ஒருத்தர் வந்து பேசுகிறாராம், என்ன தெரியுமா பேசினார், நம்மளாம் இந்த உலகத்தை ரொம்ப ஏமாத்திட்டோம், அணுதான் பெருசு, அணுதான் பெருசு, ஆட்டம் தான் பெருசு, ஆட்டம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னோம், ஆனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும் எனக்கு நல்லா தெரியும், அணுவில் மேட்ரே இல்லை, அணுன்றது சொல்கிறது செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொருள். எல்லாரும் நம்ம ஆட்டமை பற்றி தான் பேசணும், ஆனால் இந்த இடத்துலையும் இது நம்மளோட கடைசி ஒரு ஃபேர்வெல் மாதிரி நான் கருதுகிறேன், இந்த இடத்துலையாவது நம்ம உண்மையை பேசணும், இந்த இடத்துலையும் நம்ம உண்மையை பேசலை அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும், ஊரை ஏமாத்தின மாதிரி நம்மளே நம்ம ஏமாற்றிக்க வேணாம். ஏண்டா அணு தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னு சொல்கிறீங்களே, இந்த அணுவோட ஃபார்மேஷனை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இது பார்க்க தான் கை, பட் பல கோடி அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒட்டி இருக்கிறதுனால தான் கை மாதிரி தெரியுது. எஸ்ஆர்னோ இப்போ ஆட்டம் பற்றி நீ படிச்சுட்ட, சேர்ந்து இருக்குன்றத படிச்சுட்ட, இது சேர்ந்து இருக்கணுன்றதை எதிராக வந்து இயக்குதுன்னு கேட்டார். புரியுதா, ஆட்டம் சேர்ந்து இருக்குங்க, இப்போ ஒவ்வொரு அணுவாக கீழே விழுந்துருச்சுன்னா கை இருக்குமா, அப்போ எது பிடிச்சி வச்சிருக்குன்னு கேட்குறாரு. ஆட்டமை பற்றி பேசின நம்ம ஆட்டமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுப்ரீம் பவரை பற்றி யாருமே பேசவே இல்லையே, இது நியாயமா அப்படின்னு வந்து கேட்டாராம். எல்லோரும் கிளாப் பண்ணாங்களாம், ஃபீல் பண்ணாங்களாம். அதுக்கு பேர் என்னன்னு அவங்க வச்சாங்க அப்படின்னா, சுப்ரீம் பவர்னு வச்சாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, என்ன தமிழில், இறைவன் அர்த்தம். சுப்ரீம் பவர்னு என்னென்னு அர்த்தம், நம்மெல்லாம் பெரிய அறிவாளி மாதிரியே நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம், நம்ம பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்ல மறந்துட்டோம், அணுவை பற்றி பேசிய நாம், அணுவை ஆராய்ச்சி செய்த நாம், நம்மை நாம் அறிவாளிகளாக காட்டி கொண்ட நாம், அறிவாளிக்கெல்லாம் அப்போ ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இருக்கிறதுலே பெரிய அறிவாளி, அவனை பற்றி நம்ம யாருமே பேசலை, ஏன்னா அவனை பற்றி பேசினா நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் இறைவனை பற்றி நாம் யாருமே பேசவே இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு போனாங்க. அப்போ இந்த சயின்ஸுன்றது ஒன்றுமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், டெலிபோர்டேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். என்ன கண்டுபிடிச்சிருக்கான், டெலிபோர்டேஷன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு, குவாண்டம் ஃபிசிக்ஸ். யாராவது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க இருக்கீங்களா இங்கே, ஃபிசிக்ஸில் யாராவது புலமை பெற்றவர்கள் யாராவது, எனக்கும் தெரியாது சும்மா கை தூக்குங்க, எனக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு ஃபிசிக்ஸ் தான், தெரியாதா, சரி டைம் இருந்ததுன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள்.
குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அணுவிற்குள் அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய்னு எழுதினார் இல்லையா சித்தர், அதை அதை பண்ணுறதுக்கு பேர் குவாண்டம் ஃபிசிக்ஸ். பட் நம்ம ஆளுங்க சித்தாதி சித்தனுங்க, வேறு லெவலில் பண்ணிட்டாங்க இவனுக்கு, இப்போ தான் ஏதோ ஆரம்பத்தில் இருக்கானுங்க. அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டெலிபோர்ட்டேஷன் என்ன தெரியுமா மீன் பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கணும். டெலிபோர்ட்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், ஏரியா ஏரியா கிரியேட் பண்ணுவானுங்க, ஃப்யூச்சரில் நடக்கும், ஒரு 100-150 வருஷத்தில் நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். அந்த டெலிபோர்ட்டேஷனுக்குள்ளே அந்த டனலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, பெரிய டனலில் சின்னதாக ஒரு டனல் இருக்கும், லாக் பண்ணிடுவாங்க, ஒரு பட்டன் இருக்கும், அமுத்தியாச்சு அப்படின்னா, இப்போ மலேசியாவில் இருக்கீங்களா, அமெரிக்காவில் அடுத்த 10 செகண்டில் போயிடுவீங்க, அங்கே இருக்கக்கூடிய டெலிபோர்ட்டேஷன்லேருந்து வெளியே வருவீங்க. இதுக்கு பேர் என்ன என்னங்க, ஏதாவது சொல்லுங்கள், நான் சொன்னது தானேங்க திருப்பி சொல்ல சொல்கிறேன், டவுட் இருந்ததுன்னா அப்புறம் கூகுளில் போய் படிச்சுங்க. இதுக்கு பேர் என்ன, டெலிபோர்ட்டேஷன். நீங்கள் அப்படியே அங்கே வந்துடுவீங்க. இப்போதைக்கு ஒரு உடலை அப்படியே கொண்டு போக முடியல, இப்போதைக்கு எவ்வளோ தெரியுமா கொண்டு போக முடியுது, ஆராய்ச்சியாளர்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க, 5 அணுக்களை மட்டும் எடுத்து, அதுக்கு மேலே முடியல, 5 ஆட்டம்ஸை ஒரு டெலிபோர்ட்டேஷன் இங்கே வைக்கிறானுங்க, 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிருக்கு. எத்தனை அணுவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு, 5 அணுவை 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிருக்கு. மனிதனுடைய உடம்பு 5 அணுவில் ஆனதா, 5000 கோடி அணுவில் ஆனதா, 500,000 கோடி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ இத்தனை அணுவையும் எப்படி அப்படியே ஃபார்மேஷன் மாறாமல் அழிஞ்சு போகாமல் எப்படி அப்படியே கொண்டு வர்றதுங்க, அதுக்கு தான் இப்போ ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. நம்ம வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா பண்ணார், டெலிபோர்ட்டேஷன் இன்னும் 100 வருஷம் கழித்து வரப்போகிறது, டைமென்ஷனை ஓப்பன் பண்ணுவாராம், வேலாயுதம் முதலியார் கண்ணால் பார்த்த சாட்சியிருக்க, டைமென்ஷன் வேறு, டைமென்ஷனை ஓப்பன் பண்ணி ஆக்சுவல் டெலிபோர்ட்டேஷனுக்கு மிஷினே இல்லை, கண் மூடுவார், இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார், வேறு ஒரு அந்த விசிபிலிட்டி ஓப்பன் ஆகும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க, அதை டைரெக்டாக பண்ணவர் அவர். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்தீங்களா, ஒரு படமும் பார்க்க மாட்டிங்களாங்க, பார்த்தீங்களா பார்க்கலையா, பாருங்கள் கொஞ்சம் டைம்லாம் இருந்தால் அந்த படம் பாருங்கள், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லூசின்னு ஒரு மூவி இருக்குது, அது பாருங்கள். லாஸ்ட்டு சோல்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. வள்ளல் பெருமான் அப்பொழுதே ஒரு ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி எந்த இடத்துக்கு வேணாலும் படார்னு போயிட்டு படார்னு வருவார், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, அப்பொழுதே அதை சாதித்து காண்பித்தவர். நீளம் அகலம் உயரம், 3 டைமென்ஷன் தான் உங்களுக்கு தெரியும், நீளம் அகலம் உயரம் லென்த்து பிரெத்து ஹைட்டு, 3 தெரியும், 3 டைமென்ஷன் தான் தெரியும். 4வது ஒரு டைமென்ஷன் இருக்குது, காலம் டைம்னு அர்த்தம். டைம்ன்ற டைமென்ஷனுக்கு உங்களோட உணர்வு நிலை போய் சொல்கிறேன், முதல்ல தெரிஞ்சு கதை கேளுங்க, அப்புறம் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அந்த அந்த டைமுக்கு போயிட்டீங்கன்னா பல இடங்களில் காட்சி கொடுக்க முடியும். வள்ளலார் ஒரு சபையில் பேச போனான்னா வள்ளலாரை நோக்கி கூட்டம் போகுமா, ஏகப்பட்ட வள்ளலார் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இப்போ ஈஸியாக கனெக்ட் ஆகு. இப்போ பாடகச்சேரி சுவாமிகள்னு ஒருத்தர் சொல்லுவேன் தெரியுமா உங்களுக்கு, அவரெல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுவார், அவர் வீடு தான், வீட்டுக்குள்ளே போகும்போது கும்பகோணத்தில் இருப்பார், உள்ளுக்குள்ளே போய் ரூமை போய் லாக் பண்ணிப்பார், லாக் பண்ணிட்டு போகும்போதே சொல்லுவார், நானாக வந்து கதவை திறக்கிற வரைக்கும் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவார், கும்பகோணத்தில் போய் உள்ளே போய் லாக் பண்ணிப்பார், வெறுங்கையோடு போவார், அடுத்த 10-20 நிமிஷத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் போய் அப்பியர் ஆவார், போய் கூண்டில் ஏறி சாட்சி சொல்லிவிட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் எங்கே, சென்னையிலேருந்து கும்பகோணத்தில், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 70-80 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ போனாவே ஃப்ளைட்டில் போனாவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், 10 நிமிஷத்தில் போயிட்டு 10 நிமிஷத்தில் வருவார், வெளியில் வரும்போது ஆர்டர் காப்பியோடு வெளியில் வருவாராம், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மிரண்டுருவாங்க, எங்கெங்கே போயிட்டு வரீங்க, இல்லை ஒரு முக்கியமான வேலை, ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் சில விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன், பார்த்தா அந்த கோர்ட்டோட ஆர்டர் காப்பி எல்லாமே இருக்குமா. நம்ம ஆளுங்க என்றைக்கு டெலிபோர்ட்டேஷன் பண்ணியிருக்கானுங்க, பாடகச்சேரி சுவாமிகள், இந்த சேஷாத்ரி சுவாமிகள், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள், சிதம்பரம் போரூர் சுவாமிகள், எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் அசால்ட்டாக இன்னைக்கு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்காக உங்களை பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் யாருன்றதை மறந்துட்டு இப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களோட லைஃப் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியல என்ன இதோட வேல்யூ. வள்ளலார் என்ன பண்ணுவாருன்னா, காலம்ன்ற டைமை கடந்துட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, நல்லா கவனிக்கணும், காலம் என்பதை கடந்து விட்ட காரணத்தினால் அவரால், இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா ஒரு 100,000 பேர் அவரை நோக்கி வருவாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டக்குன்னு ஒரு 4 இடத்துல காட்சி கொடுப்பார், வள்ளலார் இங்கே இருக்கார், பெருமான் அங்கே இருக்கிறார், பெருமான் அங்கே இருக்கிறாருன்னு அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அப்படி பிரித்து விட்டுருவார், இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஆற்றல் நிலைக்கு நம்மால் உயர்ந்து செல்ல முடியும், ஆனால் நம்மை அதற்கு நாம் தகுதி செய்து கொண்டோமா என்பது மட்டும்தான் கேள்வி.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.